யூடியூப் நேர் வணக்கம். இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் நேசவங்க மாட்டோம். செல் நம்பர் 9943415471. நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஆல் பெல்ல ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா செட் பண்ண உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வேலையை தேடி போக வேணாம், வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மேளா, அதாவது பிக்கஸ்ட்டு ஒரு போஸ்டிங் வருது. அதாவது ஐடிபி, இந்தியன் திபெத் பார்டர் போலீஸ் இருக்கு இல்லையா, கடலோர காவல்படை, இந்தியன் திபெத் பார்டர் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 வேகன்சி 9451. தட் மீன்ஸு 9400 சில்லறைகிட்ட போஸ்டிங் போடுறாங்க. இது வந்து நம்ம எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, என்னன்றதை நம்ம கிளீன் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிபி ரெக்ரூட்மெண்ட்டு 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் எப்போ என்னன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே வாங்க. அதாவது எப்படின்னா, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது வந்து 2024 ஃபஸ்ட்டு போடப்போகிறாங்க. இது வந்து எப்போனா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன போஸ்டிங், இது என்னன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க இது என்ன போஸ்டிங் பாருங்கள். இந்தியன் திபெத் பார்டர் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு ஃபார் வேகன்சி ஹெட் கான்ஸ்டபுள் ஜிடி எஸ்ஐ, இதுக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து டோட்டல் வேகன்சி 9451 டோட்டல் போஸ்ட்டு, நோட்டிஃபிகேஷன் சூன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது எப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆக போனால், நம்ம மார்ச்சில் அப்ளிகேஷன் போடுறாங்க, லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆகும். அதுக்கான வெப்சைட் வந்து பாருங்கள். இந்தியன் ஐடிபி போலீஸ் இந்தியன் தீப் பார்டர் போலீஸ்னு இது வெப்சைட், இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ITBP police.nic.in இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வெப்சைட்டு. ஓகேங்களா. இப்போ அப்ளிகேஷனு நெக்ஸ்ட் மார்ச்சில் ஓப்பன் ஆகுது, ஏப்ரலில் முடிஞ்சு ஒரு மாதம் தான் கொடுப்பாங்க. அடுத்து வேகன்சி பாருங்கள், என்னென்னக்கு வேகன்சி எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க. நம்பர் 1 இன்ஸ்பெக்டருக்கு எடுக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க, கான்ஸ்டபுள் ஜிடிக்கு எடுக்கிறாங்க, ஹெட் கான்ஸ்டபுள் எடுக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இந்த 9450 சொன்னேன் இல்லையா, அதில் எதுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்பர் 1 இன்ஸ்பெக்டருக்கு வந்து 321, அடுத்து சப் இன்ஸ்பெக்டருக்கு 1544, அடுத்து கான்ஸ்டபுள் ஜிடிக்கு 4640, அடுத்து வந்து ஹெட் கான்ஸ்டபுளுக்கு 3150 பேர் இவ்வளோ எடுக்கிறாங்க. இவ்வளோ போஸ்ட்டு, அதாவது டோட்டலில் எதுக்கு எவ்வளோ ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாங்க ஏஜ் லிமிட் பார்ப்போம். மேக்ஸிமம் 18 வயசு இருக்கணும், 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும், சரிங்களா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதனால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. எஸ்சிஎஸ்டிக்கு அந்த 3 இயர்ஸு, ஓபிசிக்கெலாம் உண்டு. ஆஸ்பா என்ன ரூல்ஸோ அது வந்து இதில் இது ஏஜ் ரிலாக்ஸன் உண்டு. 18 to 27 உங்களுக்கு ஏஜ். ஓகே, அடுத்து வாங்க இது வந்து ஃபீஸ் டீட்டெயில் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 100 ரூபீஸ், சரிங்களா. அடுத்து வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 100 ரூபீஸ் தான். பேமெண்ட்டு வந்து த்ரூ டெபிட் கார்டில் வந்து கிரெடிட் கார்டில் நீங்கள் பேங்கிங் த்ரூவில் பண்ணலாம், இல்லை செலான்லேயே பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 10th ஹை ஸ்கூல் எக்ஸாமினேஷன், 10th எலிஜிபிள் உங்களுக்கு, ப்ளஸ் 2 டிகிரி எல்லாமே நீங்கள் போகலாம். ஆனால் 10th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏன்னா அதில் செவன் ஸ்பெக்டர் எஸ்ஐ இருக்கு இல்லையா. அடுத்து இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, டு ஃபில் த ஐடிபிபி, அதாவது உள்ளே போயிட்டு அந்த வெப்சைட் சொன்னீங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்க. ரெக்ரூட்மெண்ட் அதில் போயிட்டு வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் போயிட்டு டைப் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, யூ மஸ்ட்டு ஹெட் த என்ட்ரி நோட்டிஃபிகேஷன் பை கிளிக்கிங் அந்த, அதாவது வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணோம். அடுத்து தேர்டு ரெக்ரூட்மெண்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த ரெக்ரூட்மெண்ட் பட்டன் வந்து மினி ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். அப்ளை ஆன்லைனில் வந்துடும் நம்மளுக்கு, ஆன்லைன் பட்டனை ஓகே பண்ணணும். அடுத்து 4th ஸ்டெப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். நான் இந்த மாதிரி இந்த அப்ளை பண்ண போகிறேன், எந்த கேட்டகரி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஓப்பன் பண்ணணும். அடுத்து 5th ஸ்டெப்பு பாருங்கள், இந்த 5th ஸ்டெப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் உள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்களே, அடுத்து பீப்புள் ஹேவ் டு லைன் த ஃபில்
கம்ப்ளீட். அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அதில் என்னென்ன காலம் இருக்குதோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் கேட்டிருக்குது. ஆறாம் ஸ்டெப்பு ஹேஸ் டு சப்மிட் என்ன அப்லோடிங், உங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்கள் சீனேஜரு அதில் ஃபோட்டோ கிட்டா விட்டுறது எல்லாமே பண்ணிடணும் சரிங்களா. அடுத்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டு செவன்த் ஸ்டெப்பு பாருங்கள், ஆன்லைன் பேமெண்ட்டு. அதில் பேமெண்ட் பண்ணுறோம்லையே அது ரிசிப்ட்டு அதில் என்ன காலம் கட்டிருக்காங்களோ அந்த பேமெண்ட் டீட்டெயிலை நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து டேக் அவுட் பண்ணணும் ஆச்சுங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு. இதை முடித்து அடுத்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது சப்மிட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வெளியே வந்துடும். நல்லா கேட்டுங்க, இது வந்து இப்போ வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க, அடுத்த மாதம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. வயசு சொல்லிட்டேன், நல்லா சரியான வேகன்சி. இதுக்கு பாருங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க பாருங்கள், க்ளீனாக சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகும் மார்ச்சில், லாஸ்ட் டேட் ஏப்ரல் சொல்லிட்டாங்க. இதில் இந்த சந்தேகமே வேணாம். இதை வந்து நீங்கள் அதாவது போஸ்டிங் வந்து சும்மா கம்மி இல்லை, அது சரியான போஸ்டிங். இது இந்த மாதிரி எப்பயும் வராது, இப்போ வந்திருக்குது, ஃபஸ்ட்லேயே வந்திருக்கு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிங்க. அருமையான வேகன்சி, 9451 போஸ்ட்டு. இதை விட்டுறாதீங்க, அது டேட் அடுத்த மாதந்தான். இதுக்கான ரெடி ஆகிக்கிங்க. இதில் வந்துட்டு இதுக்கான இதுக்கு நம்ம பயிற்சி மையத்தில் வந்து பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எக்ஸாம் ஆகட்டும் கொடுக்குறோம். தங்குறதுக்கு மெஸ் வசதி எல்லாமே இருக்குது. சரியான வேகன்சி இது, இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஜிடி எடுக்கிறாங்க, எஸ் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் எடுக்கிறாங்க, 10th 12th டிகிரி எல்லாத்துக்குமே வேலை இது. நல்லா பெரிய போஸ்ட்டு, இதை யூஸ் பண்ணிக்கங்க. அதேமாரி அடுத்த மாதம் வெப்சைட்டில் நமக்கு ஆன்லைனில் வந்துடும். இப்போ முன்னேறியே சொல்லிட்டாங்க, வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே பக்கத்தில் ஆல் பட்டன் செட் பண்ணிட்டுன்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி தெரிவிங்க. அதே சமயத்தில் நம்ம சென்டர் வந்து இது சிங்கமணி சிவகம் மாடத்தில் இருக்குது. இது எங்கே எது போகனா, இங்கிட்டு மதுரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம், இங்கிட்டு திண்டுக்கல்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம், இங்கிட்டு காரைக்குடியிலேருந்து 1.5 மணி நேரம், புதுக்கோட்டையிலேருந்து 1.5 மணி நேரம். இது சென்டரில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஃபிசிக்கலுக்கு எல்லாமே வசதி இருக்குது, மெஸ் வசதியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சென்டர் அடங்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.